நீங்க தேர்ட் ஃப்ளோர் போய் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெல்லாவை பாருங்க. ஸ்டெல்லா? எஸ். ஸ்டெல்லா கொஞ்சம் இரு பார்த்து சொல்றேன். ஸ்டெல்லா? ஸ்டெல்லாவா? அங்க மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. மசாஜா? ஸ்டெல்லா மேடம். சார் நீங்க? எஸ், ஐ அம் ஸ்டெல்லா ப்ரோஸ். நீங்க ஸ்டெல்லாவா? யா, நீ என்ன எதிர்பார்த்த? நீ என்ன சார் பொம்பளை பேர் வச்சிருக்கீங்க? பொம்பளை பேரை வச்சுக்கலாம் யா, பொம்பளையே தான் வச்சுக்கப்படுறேன். விஷயத்துக்கு வா. நான் அறிவு சார். நீ அறிவா இல்லையான்னு நான் சொல்றேன். சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டிலே நான் என்ன சார் கற்றுக்க போகிறேன்? நான் சொல்லித்தரதெல்லாம் நீ கற்றுக்க. என்ன சார் சொல்லித்தர போறீங்க? உனக்கு என்ன தேவையோ அவ்வளவு நான் சொல்லித்தரேன். சார் 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 இந்த கடையா சார்? ஆமாப்பா. இங்கே என்ன சார் ஆர்டர் எடுக்க போகிறோம்? ஆர்டர் கொடுக்க போகிற ப்ரோ. நீ கிளம்பிட்டா ரெண்டு டீ போடுறேன். சார் டீ எல்லாம் வேணாம் சார், வாங்க சார். ஒய்யாரி ஒய்யாரி. சார் வாங்க சார், போய் நிறையா பொருள் விற்போம். ஏய், பொருளை வைக்கிறதுக்கு தான் சினிமா ஸ்டார்ஸ் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் சிறம்புறாங்களே, நாம எதுக்கு கஷ்டப்படணும்? அதில் நீ தகுதிக்கு மீறி பேசாதே. சார் நான் சொல்றதை மட்டும் செய்யடா. நீ உழைச்சி சம்பாரிச்ச பணத்துக்கு முழுசா கணக்கு எழுதியிருக்கேன், இந்தா. ஏமா பெத்த தாய்மாணி, உங்ககிட்ட கணக்கு பார்க்கலாமாம்மா? பால் ஊட்டினதுக்கு சோறு ஊட்டினதுக்கு கணக்கு பார்த்துருப்பியாமா நீ? பெத்த தாய்கிட்ட கணக்கு பார்க்கறவங்க மனுஷனே கிடையாதுமா. அது இல்லடா, ஒரு 3000 ரூபா பாக்கி. 3000மா இருந்தா 30000மா இருந்தா எல்லாம் உனக்கு தாமா. சாப்பிடே. வடாங்க இவனே. பாக்கினா நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கின்னு சொல்ல வந்தேன். நீ கொடுத்த காசு பத்தல. பத்தலையா? ஒழுங்க கணக்கு கொடுத்த காசுலாம் என்ன பண்ண நீ? உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து நோ ஒர்க்கு. இங்க ஐயாக்கு வருமானம் அமோகம். அவங்கள சும்மா இருக்க நேரத்துல நாலு பாத்திரம் தேய்ச்சி பழகிக்க சொல்லுமா, அடுத்த மாசத்துல இருந்து அது யூஸ் ஆகும். போட வாய் முடியுது. மொத மாத சம்பளத்திலேயே 5000 ரூபாய் கம்மியா குத்துக்கிறாமா பேசுறான். ஜிஎஸ்டி கட்டிட்டேன். உங்ககிட்ட எப்படி இந்த ஃபிளைட்? டெக்னிக்கல் ப்ராப்ளம்ல கீழே விழுந்த ஒரு கார்கோ ஃப்ளைட், அத ரீமாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க. பறக்குமா? பறந்தாதான் அது ஃப்ளைட், பறக்கலைனாக்க அது கார் லாரி. ப்ரொஃபசர் மாதிரி கேள்வி கேளுங்க, உன்னாக்கு மாதிரி பேசாதீங்க. வாக் அண்ட் ஸ்டாண்ட். இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ரஞ்சன். சந்திரலேகாவில் வில்லனா நடிச்சவருடைய பெயர் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். நல்ல படம். பிரபா. போ பாய். பொம்பளை பெயர் அமித். சுமித்னு வச்சிருந்தா மிக்சியா மாதிரி தேங்காய் அரைச்சிருக்கலாம், காட்டில் தேங்காய் சட்னிக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். உன் முகத்தில் ஒரு எகத்தாளம் தெரியுது, அது எனக்கு பிடிக்காது. சீ, என்ன இந்திரஜித்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பணிவாக இருக்கிறவங்களுக்கு சலீம் பாத பூஜை பண்ணுவான் அப்படின்னு ஃபக்கீர் பாபா அடிக்கடி சொல்லுவார். குட். காட்டில் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, திடீர்னு மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். கிரவுண்ட் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் சார். 1000 ஃபீட் அபோவ் ஹை சீ லெவல் டெம்பரேச்சர் 30 டிகிரி சார். வெரி குட். விண்ட் அவர் கண்ட்ரோல் சார். காத்து கூட நம்ம கண்ட்ரோலில் தான் சார் இருக்கு. பைலட் ஆஃபீஸர்னாக்க நல்லா நின்று பேசணும். எஸ் சார். தெரியுதா, ஒட்டகத்தில் போகிற மாதிரி ஆடிக்கிட்டே பேசக்கூடாது. சார் போர்டிங் போகலாமா சார்? 6 பேருக்கு என்ன போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கு? நீ என்ன ஃப்ளைட் ஓட்டுறியா இல்லை லாட்ஜ் நடத்துறியா? எல்லாரையும் தூக்கி வண்டியில் அமுக்கு. ஓகே சார். அருணாச்சல பிரதேஷ்குள்ள நீங்க எங்க ஒரு ஊசியை போட்டா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நட்டாத்துல விட்டு வந்துட்டீங்க. இந்த பொய் சொல்ற வேலையை எனக்கு பிடிக்காது. வானத்துல ஏதாரு அங்க நான் உன விட்டுட்டு வரலனாக்க இங்க நான் எப்படி உன்னை ரிசீவ் பண்ண முடியும்? லீவிங் கோயிங் கமிங் ரிசீவிங் இஸ் தி பியூட்டி ஆஃப் சலீம்னு உனக்கு தெரியாதா? இல்ல, இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு. இந்த நான் சொன்ன தப்புனே. இப்ப எதுக்கு விசில் அடிச்சீங்க? விரலாட்டினது போதும், விஷயத்த சொல்லுங்க. லவ் பேர்ட்ஸ் அவங்களுக்கு இப்போ
அவங்களுக்கு இப்ப மீட்டிங் டைம். அந்நியர்கள் தான் வந்திருக்கிறாங்க. நீங்க உங்க இடத்துல போய் ஒரு ஓரமா உங்க ஜல்சாவை பண்ணுங்க அப்படின்னு அவங்க பாஷையில சொன்னேன். பறவை இருந்தாலும் பண்பாடு மீறக்கூடாது. பண்பாட்டுக்கு இவரையா மீசியம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மினிட், பேசிட்டு வரேன். இங்க ஜல்தியாவும் நடந்ததை நினைச்சு வெயில நின்று வருத்தப்படுறீங்களா? என்ன கேட்குற, ஃப்ரண்ட்ல பாக்குறீங்க? நான் ஃப்ரண்ட்ல பாக்குறேன், ஃபிளாஷ் பேக் சொல்ல போறேன்னு அர்த்தம். ஓ, இந்த ஜங்கல் சலிமை யாருன்றா நினைச்சேன். மூச்சுக்கு 300 பேர் எரிவான், பேச்சுக்கு 1000 பேர் வெடிப்பான். நார்த் ஈஸ்ட் கமால் மஜும்தாரோட சிஷ்யன்டானா? ரேம்போ படத்துல ரேம்போ நடிச்ச ரேம்போ ஸ்டாலோன் என்னுடைய சிஷ்யன். அப்படிப்பட்ட அப்பா டக்கரான என்ன கூப்பிடுற அவங்க லீடர் குமலனை தூக்கி போட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, நோக்குவர்மம் 1. இந்த கலைகள்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதை எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த கண்ணை கண்டுபிடிச்சவங்க கையில் அடிச்சு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியம் என் கைகால கட்டி போட்டிருக்கு. கைகால் இல்லாம கராத்தே போட முடியாது இல்லையா? கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். நீ நீயா? என்னப்பா மரியாதை பேசுறேன்? மரியாதை எப்படி எப்படி லீவிங்கா, கம்மிங்கா, கோயிங்கா, ரிசீவிங்கா, லவ் பேர்ட்ஸ்க்கு உசூசா, புலிக்கண்ணா, குற்றவாளத்தில் குத்துசி மாமா, குண்டுசில சுருக்குன்னு குத்துன மாதிரி குரல் சொல்றாமா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மீசையை தடவி சிரிக்கிற உன்னெல்லாம் விரலாட்டினது போற விஷயத்த சொல்லு. நீ திருந்த மாட்டேயா? ஒன்னு குண்டு வெடிச்சு சாவு, இல்லாட்டி புலி கடிச்சு சாவு. சலோ, கால் வைத்த போதில் பெரிதுவாக்கும் தன்மகன் குண்டு வெடித்து செத்தான் என்று கேட்ட தாய். அப்பா வர நேரம் ஆச்சு, போங்கடா. தம்பி, உங்களுக்கு கபடி விளையாட தெரியுமா? ஏதோ சும்மா விளையாடுவீங்க. அப்படியா, சூப்பர். தம்பி, நீங்களும் வாங்க விளையாடலாம். எனக்கு கால்ல சுடியப்போ. இப்போ சேகரா வாடா, விளையாடலாம். வாங்க தம்பி. என் மகனுக்கு எதுக்குடா போட்டியை விட்டு கொடுத்த? போட்டி முடிய போகும்போது தான் சரவண அண்ணனோட அப்பா நீங்கன்னு சொன்னாங்க. எந்த அப்பாக்குமே இந்த பையன் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுவும் அன்னைக்கு நீங்கள் தான் தலைமை வேறு தாங்கியிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஏன் விட்டு கொடுத்தேன். என் மகனுக்கு போட்டியை விட்டு கொடுத்த கேவலப்படுத்திட்டேன்னு நான் உன்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சேன். என் மகன் சரவணன் கூட அப்படி தான் நினச்சான். உன்னை போட்டு தள்ளணும் தான் இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன். எப்போ என் கௌரவத்துக்காக போட்டியை விட்டு கொடுத்தேன்னு சொன்னியோ அப்பவே உன் மேல எனக்கு மரியாதை வந்துச்சுனா இவ்வளவு நுணுக்கமா கபடி விளையாடுறியே, யாரு நான் கத்து கொடுத்தா? ஐயா, அது சுரா சங்கர்யா, என் ஃப்ரெண்டுயா. ஆனால் தொழில் எனக்கு குருயா. இன்னைக்கு காலில் அவருக்கு சுளுக்கு, இல்லைன்னா யாரா இருந்தாலும் சுளுக்கு எடுத்துருவாருயா. சுரா சங்கர்னா சும்மாவா அப்படின்னு ஊரே சொல்லுது. அப்படியா? ஆமாயா. சுரா சங்கர் பேரு மிரட்டலா இருக்கு தம்பி. பார்த்தா எறா மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா பெரிய ஆளா இருப்பீங்க போல. தம்பி, உங்க காலு சுளுக்கு சரியானதுக்கு அப்புறம் உங்க கூட கபடி ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன சொல்ற, இன்னும் 6 மாசத்துக்கு சுளுக்கு சரியாகாதீங்க. அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் விளையாடுவோம். என்ன தம்பி, விளையாடலாம். இவங்க ரெண்டு பேரையும் சரவண கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க, வாங்க போலாம். நம்மள மாதிரி பெரிய பெரிய ரவுடிங்களுக்கு அடிச்சுக்கிறது
அப்புறம் மறுபடியும் கூடிக்கிறது, இதெல்லாம் சகஜம்னே. எப்படிண்ணே நம்ம வளர்ப்பு? அப்பா சொன்னார் கபடிக்கு நீ தான் கோச்சாம. என்னை பத்தி நானே சொல்லிக்கிறது அசிங்கம்னே. சூரா சங்கர்னா சும்மாவா? இந்த சந்தோஷத்தை இன்னைக்கே கொண்டாடுறோமே. சும்மா நம்ம குப்பமே மிரளணும். நானுமே இந்த தம்பி என்னோட தூரத்து சொந்தம். மீன் வாசனையை வேணாம் வெளியூர்ல படிக்க வச்சேன், ஆனா சேஃப்டிக்காக சண்டையும் கத்து கொடுத்துருக்கு. பார்க்க சாதாரணமா இருக்க, சத்தமே இல்லாம உன்னை உருவாக்கி வச்சிருக்க, நீலாம் வெளியே வரமாட்டியா? அண்ணே நான்லாம் களத்தில் இறங்கினேன்னு வைங்க, எவனாக இருந்தாலும் அவன் குற வழியில் குரடை போட்டு கொல்ல புறத்துக்கு எழுத்துட்டு போய் கொல்லி வச்சுட்டா மறு வேலையே பார்ப்பேன். அது இந்த ஏரியாவுக்கே தெரியும். சூரா சங்கர்னா சும்மாவா? இந்த தம்பியெல்லாம் என்னோட பரம விசுவாசி, நான் என்ன சொன்னாலும் செய்வான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கத்தி எடுத்து உங்களையே குத்த சொன்னேன்னு வைங்க, யோசிக்காம சாத்த. போலீஸுக்கு போனை போட்டு உனக்கு என்ன பண்றது பாரு. சொல்லு சொல்லு. ஆனா நீ சொல்லிதான் சரவண போட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துருவேன். நீ தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கன்னு காக்கா மணிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் என்ன விட்டுருவான், ஆனா உன்ன செஞ்சிருவான். சுரா சங்கர் நான் சும்மாவா? அண்ணன் செத்துட்டார் ராஜா. அவரை சாவடிக்க சொன்ன பாவி நல்லாவே இருக்க மாட்டான். அவன் காக்கா மணிக்கிட்ட மாட்டிப்பான், அவனை நண்டு கடிக்கும். நீ கொலைய பண்ணிட்டு கொலை பண்ண சொன்ன பாவி நல்லா இருக்க மாட்டான்னு மண்ண வேற தூத்தி சாப விடுற உன்னைய மாதிரி ஒரு பிராடனா பார்த்தது இல்லடா. ராஜா கைய வச்சா ராங்கா போனது இல்லையா? போடா, அந்த ஆளே போலீஸா சுட்டுச்சு நம்பிட்டா, நீ என்னடா எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்ற கதைய மறுபடியும் கோவத்தை கலரி விட்டுட்டா. அநியாயமா என்னை இவங்கிட்ட வேற கொடுத்து விட்டுட்டா. ஒவ்வொருத்தனும் பாக்குறதுக்கு பேய்ப்பட பங்களால வர்ற வாட்ச்மேன் மாதிரியே இருக்கான் இல்லடா. பயந்த மாதிரி காட்டிக்காத்தா. நீ இப்ப மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நைட்டோட நைட்டா குடும்பத்தோட ஓடி போய் உன் ஃபேமிலியில செட்டில் ஆயிடலாம். கௌரவத்தை விட்டுலாம் அங்கெல்லாம் போயிருக்க முடியாது. நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு பழைய சொத்துக்கே வைக்க கிடையாது. நீ கௌரவத்தை பற்றி பேசுறியா? உன்னை மேய்க்கிறதுக்கு அந்த தடி மாடுகளையும் மேய்ச்சிட்டு போயிடலாம். எதுக்கு இப்போ சவுண்ட் விடுற? எந்திரிக்கும் போது சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சாடா மாசா இருக்கு. இவங்களை வச்சு தங்கச்சியும் டுபாக்கூர் ராஜாவையும் பிடிச்சிட வேண்டியது. என்னடா எஸ்காடா ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா? என்னை பற்றி தெரியும்ல? தெரியாது. சுரா சங்கர்னா சும்மாவா? நைட் நேரத்தில் பொம்பளை பிள்ளை கண்ணை நோண்டிடுவேன். பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டை பக்கம் வந்தீங்க, ரெண்டு பேரையும் ரெண்டு குழந்திருவேன். காலையில் வந்து பழைய சொத்தை சாப்பிட்டுட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்க, போங்க. ஏய் வாடா, இருட்டுக்குள்ள பார்த்து போடா குண்டா. என் தங்கச்சிட்ட கொஞ்சம் பெஸ்ட்லாம் பேசணும், கிளம்பு. வெள்ளன பல்லு கூட வளர்க்காம அந்த இழுச்ச வாயனை பார்க்க கிளம்பிட்டியா? உன்னை கொல்ல போற பாரு. ஒரு வயசு பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தா பாக்குறவ என்ன நினைப்பேன்? அப்ப நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றியா? அண்ணனே எதிர்த்து பேசுறியா? வேலைக்கு போறது வேலை வெட்டி இல்லாத பார்க்க போறது ஒண்ணா? இப்ப வேணா வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரம் போயிடுவாரு. எங்க ஜெயிலுக்கா? இப்ப ஏன் அவர் மேல எரிஞ்சு விடுற?
இங்க பாரு, அந்த ராஜா போய் அந்த குப்பத்தில் இருக்கிறது ஒருத்தர் கூட பிடிக்கல. நேற்று தான் சங்கத்தலைவர் என்னை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு, ஒரு 10-15 நாள் அடிச்சு துரத்துறேன்னு சொல்லியிருக்கேன். நீ தேவையில்லாம உன் மனசுல ஆசைப்பட்டு வளர்த்துக்காம ஒழுங்கு மரியாதை அவனை மறக்கிற வழியை பாரு. நீ திடீர் திடீர்னு மனசு மாத்திக்கிட்டா? நீ சொல்லிதானே அவரை விரும்பின, நீ ஆசைப்பட்டதுனாலதான் அவரை காதலிச்சேன். நீ பச்சை கொடி காட்டினதுக்கு அப்புறம் தான் பச்சை போட்டுக்கு பின்னால உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் பேசணும். அதனால எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன் கடமை. வேலை செஞ்சா டிரைவர் ஒரு அப்பனாயா புள்ளையை பிடிக்கலன்றதுக்காக பெத்த புள்ளைய வாய்க்குசாம கார் டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னைய மாதிரி கேவலமான என்னையா? நானும் பாக்குறேன், ஓவரா பேசிக்கிட்டே இருக்கிறேன். தூக்கி உள்ள வச்சிருவன் ஜாக்கிரத. அவன் கோயில் வாசல்ல பூ கட்டிட்டு இருந்தவன்டா, போய் அங்க போய் விசாரிடா. வாங்க சார் வாங்கம்மா, மாலை எல்லாம் புதுசா இருக்கு, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க சார். வாங்க வாங்க வாப்பா, ராஜாவோட ஃப்ரெண்டு தானே, பெரிய மாலையை எடுத்துருப்போம். ம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க ராஜா வந்துருவாரு, அவர் கையில் அந்த மாலையை கொடுங்க. என்ன பாடையில் படுக்க போட்டு என் கழுத்தில் போடட்டு. என்னப்பா சொல்ற, உங்க ராஜா எங்க எம்பிஏ பிடிச்சாரு? எம்பிஏ என்னப்பா? அவன் ஸ்கூல் பக்கமே போனதில்லப்பா, வேற காமெடி பண்ணிக்கிட்டு வேலை கெடுக்காத கிளம்புப்பா. எல்கேஜி பையன் மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்ன போதே நான் புரிஞ்சிருக்கேன். ஹேய், அடுத்து எங்க? சுடுகாட்டுக்கு போட வெங்காயம். ஈஸியா காசாக்குறதா கஷ்டம். 55 ரூபா மட்டும் 55 ரூபாய்க்கு முடிச்சிட்டேன். ஆமாம் ஆமாம், 55 கிடைச்சதே பெருசு. இந்த புரியுதா? புடி, இந்த பணம் மட்டும் வரல, மாமா என்ன பஸ் ஸ்டாண்ட்லேயே கட்டி விட்டுருவார். இல்லை 55,000 ரூபா இருக்கு, 5,000 செலவு வச்சுக்க. ஆமாம் பெரியப்பாங்க. ஆ ம் மாப்பிள்ள ஓகே வந்துடுறேன். வர்றா, ஊருக்குள்ள வந்தா போலீஸா தான் வரணும். பையில அங்க போய் கொடு. ஓகே சார். இல்ல 65 நல்லா மூச்சால, இன்னும் நல்லா 172. அடுத்து இல்ல நல்லோண்டு போன மோட்டர் திருப்பி விடுங்களா, கண்ட தொண்டுமா வெட்டுவேன். உனக்கு தெரியுமா நான் தான்
அம்மா. வீட்டில் இருக்கிறதானேப்பா, ஒரு அடிக்கிறான் என்ன முணங்குற எண்டுறாங்கல்ல. என்னடா முறைகிற, வா பாசே கக்கூஸ் அந்த பக்கம் டீ குடிக்காம எனக்கு சரியா போல. நாலு ரவுண்டு ஓடு விடுவாங்கல்ல, அப்பதான் கதவு தட்டன்னு நினைக்கிறேன். அடிக்கிறானுங்க என்ன குப்பற பாட்டு இருந்தேன் இல்லையா அடிச்சானுங்க, அதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா போச்சு. கே முரளி, கே முரளி சீக்கிரம் வாயா. எஸ் சார். எத்தனை பேண்ட் செட்டு? தெரியல, ரெண்டுன்னு நினைக்கிறேன். பேண்ட்டு பெல்ட்டு பூட்ஸு போலீஸ்காரண்டா. போலீஸ் வரான். சாப்பிடு. எங்கள் ஊரில் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே என்னென்னா இந்த முட்டி போட விடுறானுங்க. கேளுமாமா, தேனியில் படம் பார்க்கும்போது தியேட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை. நீ நம்ப மாட்டேன், நாங்கள் நாலே பேர் 50 பேரை விரட்டி விரட்டி அடிச்சிருப்போம். அப்படிப்பட்ட என்ன இங்கே இப்படி. எங்கள் ஊரில் நானும் ரவுடி தான் தெரியல. என்டா குப்பமுத்து, என்ன அன்னைக்கு உன பஸ் ஏத்தி விட்டு நம்ம ஊருக்குள்ள போகும்போது தானடா நம்மளை பிடிச்சாங்க. நமக்காக தானே ஊரே வெயிட்டிங் இருந்துச்சு. மோட்டர் கலவனன் கூட்டு போய் ஊர்ல வர்றவன் பணம் போட்டு அடிச்சாங்கல்ல, நம்மளாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்போம்டா. நான்லாம் கல்லு கணக்காக நாடி வாங்கினேன், எதுக்காக மாப்பிள்ள இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு போலீஸாக திரும்பி வரும் சரக்கு வாங்கி கையில் தருவானு தானே. இப்போ பார்த்தியா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம் பார்த்தீங்களா. மாப்பிள்ள நைட்டு 12 மணியாச்சும் வரதுக்கா தான். 12 மணிக்கு நினைக்கிறேன் நம்ம தூங்கியிருக்கோம். வந்த வேகத்துக்கு ஒரு பாட்டில் ரம்மா என் கையில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஊருக்கார பயல்களை ஒருத்தர் தூங்க விட்டுருப்பானா, அவ்வளோடய அனாபத்தா போச்சாடா. Oh,
யாருறாங்க முனிஸ்வரன்? ஏய் எந்திரிடா, நல்லா சரக்கு போட்டு படுத்துக்க இருக்காங்க. கேட்டு கேட்க பேசாம இருக்கீங்க, எந்திரிச்சு பதில சொல்லுங்கடா. என்னடா முழிக்கிறீங்க, யாருறாங்க முனிஸ்வரன்? இந்தா மாப்பிள்ள தான் முனிஸ். இருங்க போலீஸ்கார், என்ன பிரச்சனை? எதாவது நம்ம பேசி தித்துக்கும். அவன் தான் லூசு பையன், பழக தோசையில் ஓடி போயிடுறான். நீங்க வேற என்னன்னு கேட்டேன். ஹலோ, அவன் என்ன தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் திருடுறான் முனிஸ் நினைச்சீங்களா? அவன் உங்களோட பெரிய போலீஸ் சார். ஏய் லூசு பையல, அவன் ட்ரைனிங் பீரியட்ல இருந்து ஓடியாந்தியா? மேல் இடத்துல இருந்து பிடிச்சி ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. போங்க என்கிட்ட. யோ போயா போயா, போலீஸ் ஓடி விட்டானடா. விட நீ சரக்கு ஹலோ தம்பி மாலீஸ்வரனா? ஆமா சார், நீங்க? நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ரீது கொலை வழக்கு விஷயமா சில டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்கணும். சார் சார், நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, இதோ பார்க் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சீக்கிரம் கூப்பிடுப்பா. அண்ணா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் போலீஸ் ஏன் லைனிக்கே வந்துட்டாங்கண்ணா? நீ என்னடா சொன்ன? கார் ஓட்டிக்கிட்டு இருக்கானா? காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னான் சார். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவன் கூப்பிடலன்னா நீங்கள் கூப்பிடுங்க. அப்போ கால் வெயிட்டிங்கில் போச்சுன்னா அவன் பயந்துட்டு யார்ட்டோ ஹெல்ப் கேட்குறான்னு அர்த்தம். மேபி ஹீ இஸ் த ஒன் ஆஃப் தி சஸ்பெக்ட். உன் மேலே இருக்க டவுட் கன்ஃபார்ம் ஆகிடக்கூடாது. 2 நிமிஷம் முடிகிறக்குள்ள கால் பண்ணிவிடு. அவனே பண்ணிட்டான் சார். அப்ப அவன் சஸ்பெக்ட் இல்லையா சார்? பேசுங்க. ஹலோ. ஆ சார், நான் மாலி பேசுறேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டுருந்தீங்களே. டே தம்பி, சமீபத்தில் ஏதாவது பிரேக்கப் பத்தி கொண்டாடியா? எஸ் சார். என்ன, லவ் ஃபெயிலியரா? ஆமா சார். டே, நீ லவ் பண்ணது யாருக்குமே தெரியலங்கிறாங்க. நீ அந்த பொண்ணை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. அந்த பொண்ணை எல்லாருக்கிட்டையும் இருந்து மறைச்சிருக்க. யார் அந்த பொண்ணு? லவ் பண்ணது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்புறம் பாய் ஃப்ரெண்டா சார்? யோ, என்ன சொல்ற? ஆமா சார், அதான் சார். ஆம்பளை ஆம்பளை லவ் பண்ணுவாங்கல்ல, வேட்டையாடு விளையாடுல கூட இளமாறனும் அமுதனும் ஒரு ஒரு அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சார். வொர்ஸ்ட் பிஹேவியர் பிரதர். சம்ம பிரதர், எப்படி பிரதர் இப்படி யோசிக்கிறீங்க? டக்குனு பாலத்துக்கு அந்த பக்கம் போட்டீங்களே, என்ன இந்த ஆளுக்கு மேல் மாடி சூப்பர்னே. பிரதர், நீங்கள் மட்டும் அந்த ஆள்கிட்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, யார் அந்த பொண்ணு, பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு உங்களை போட்டு கொடை கொடை குடஞ்சிருப்பாங்க. லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடித்த மாதிரி பையன்னு பல்ட்டி அடிச்சிங்க பாருங்கள். அங்கே இருக்கு பிரதர் உங்கள் பிரில்லியன்சி. ஏன் பிரதர், யார் அந்த பையன்னு கேட்டிருப்பாங்களே பிரதர். கேட்டானுங்க, நான் நம்பரையே கொடுத்துட்டேன் பிரதர். பாருடா, இருந்தாலும் உங்களுக்கு மனதேரியம் ஜாஸ்தி பிரதர். எவனை கொடுத்து விட்டீங்க? பாவம், யார் பத்த பிள்ளையோ உள்ளே வச்சு குத்து குத்துன்னு குத்த போகிறாங்க. ஐயே ஐயே ஐயே, இந்த ஜியோ சிம் வந்ததுலேருந்து நம்ம எச்ஆர் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு புது புது நம்பர்லேருந்து ஃபோனை போட்டு நீங்கள் செக் பண்ணுறதே வேலையாக போச்சு சார். கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்கேன் சார். டேய், நீ எந்த கிளைண்ட்டை எப்படியெல்லாம் மீட் பண்ணுவேன்னு எனக்கு தாண்டா தெரியும். டேய் சார், நீங்கள் வேறு யாரோ நினச்சி பேசிட்டு இருக்கீங்க. டேய் இங்கே யாரா? நீ தாண்டா, உன் பேர் என்னடா? ராதாகிருஷ்ணன். Hey!
சார் ஃபேமிலி சார் முடிச்சாக்கி போல நான் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் சார் இல்ல ஒரு மினிட் சார் சார் அம்மா நீ சார் என்ன சொல்றானே ஐயே சார் மன்னத்துக்கு சார் சார் அப்பறம் இங்க வர மாட்டலாம் சார் நீ பாரு சார் 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 உங்களுக்கு பேசுறதே ஆசிங்க வைடா போனே வைடா ஏன்டா அண்ணே இனி ஆம்பளை புரிக்கி ஆக்கிட்டான் அண்ணே அன்னைக்கு சபை குடிச்சா இல்லையா மாலியும் ரீட்டு வாணிகளும் உங்களை போய் கதவு பிடிட்டாங்கல்ல அதான் சபை குடிச்சா இல்லையான்னு ஓ அதை வந்து இவ்வளோ நாகரிகமாக கேட்குறீங்க அண்ணே அது எனக்கு தெரியலன்னா என் மண்டை வெடிச்சிடும் தயவுசெய்து சொல்லிடுங்க அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்க்கறதுல அவ்வளவு தெரியல எஸ் பிக் பாஸ் ஒன்று பண்ணு நான் இப்போ வருவான் ஞாபகப்படுத்தி கேட்டு சொல்கிறேன் தேங்க்ஸ்ண்ணே அண்ணா தம்பி ஹாய் பிரதர் அண்ணா கம்ப்ளீட்டாக ஐம் ரெடிண்ணே இன்னைக்கு எல்லா புல்லட்ஸும் ஹிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த புல் சைன் எப்பரா இவ்வளோ சீக்கிரத்தில் அவளை கொல்லணுங்கிற அந்த வெறி தானே என்னை இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க வச்சுது ஆ ஞாபகப்படுத்த சொன்னீங்க நீ ஏ கழு என்ன பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர் அன்னைக்கு நீங்களும் ரீட்டும் ரூமில் போய் கதவு பிடிட்டீங்களே அன்னைக்கு சபை குடிச்சா இல்லையா நீங்கள் வேற வாங்கண்ணா போல அண்ணா என்ன நீ யா சொல்லிட்டு போனேன் என்னத்த நீ அக்கா கூட்டு போனல உனக்காச்சும் சபை குடிச்சா இல்லையா ஏய் ஏய் போட கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களாடா சபை குடிச்சா இல்லையாடா